மாண்புமிகு தமிழக முதல்வர் தொடர்ந்து கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு தன்னார்வலர்கள் சமூக அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அரசியல் இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து இதை மக்கள் இயக்கமாக மாற்றி தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்திட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் சைதை தொகுதியில் ஆனந்தம் அறக்கட்டளையுடன் இணைந்து சைதை தொகுதி திமுக இன்றைக்கு ஒரு புதிய முன்னெடுப்பை செய்திருக்கிறது. அதன்படி சைதாப்பேட்டையில் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டு வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டு சிகிச்சை பெற்று வருகிற 2386 பேருக்கு வீடுகள் தோறும் சென்று 3 வேளை உணவையும் அளிப்பது என்கின்ற ஒரு புதிய திட்டம் இப்பொழுது தொடங்கி வைக்கப்படுகிறது. அந்த 3 வேளை உணவுகளில் 2 வேளை உணவு புரோட்டீன் அதிகமுள்ள உணவாகவும் மருத்துவர்களின் ஆலோசனையை பெற்ற உணவாகவும் இருக்க போகிறது. இதில் சைதை தொகுதியை சேர்ந்த சற்றொப்ப 100 களப்பணியாளர்கள் இந்த பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளவிருக்கிறார்கள். காலையில் சரியாக 8 மணிக்குள்ளும் மதியம் 12லிருந்து 12.5 மணிக்குள்ளும் இரவு 7.5லிருந்து 8க்குள்ளும் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டு வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டு வருபவர்களுக்கு வீடு தேடி உணவு அளிக்கிற திட்டத்தை இப்பொழுது இங்கே தொடங்கி வைத்திருக்கிறோம். ஆனந்தம் அறக்கட்ட கல்வி அறக்கட்டளை ஏற்கனவே ஏழை எளிய மாணவர்களின் கல்வி உதவிக்காக மிகப்பெரிய கல்வி சேவை ஆற்றி வருகிறது. எனவே அந்த நிர்வாகத்தோடு இணைந்து சைதை தொகுதி திமுக இன்றைக்கு இந்த புதிய முன்னெடுப்பை முன்வைத்துள்ளது. சார், சென்னையில கொரோனா பாதிப்புகள் குறைந்திருக்குது, ஆனா அதே சமயம் கோவை மாவட்டத்துல அதிகரிச்சு வருது. நோய் தடுப்பு நடவடிக்கைகளை அடுத்த கட்டமா கோவை மாவட்டத்துல என்ன செய்ய போறோம்? கோவையை பொறுத்தவரை இன்றைக்கு அந்த தொற்றின் எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது என்பது உண்மை. அங்கே செயல்படுகிற ஆலைகள் பணியாளர்களின் அந்த பக்கத்து மாநிலங்களுக்கு சென்று வருகிற பணியாளர்கள் என்று பல்வேறு பிரச்சனைகளை நிர்வாக ரீதியாக சொன்னாலும் அதை கட்டுப்படுத்துவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேற்றைக்கும் கூட சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு பேசியிருக்கிறார்கள். அதற்கென தனி அலுவலர்களை ஏற்கனவே தனி அலுவலர் நியமனம், தனியாகவே அந்த மாவட்டத்தை கண்காணிப்பதற்கு உணவுத்துறை அமைச்சர் என்று பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் இன்னமும் கூடுதலாக ஒரு முதன்மை செயலாளர் பொறுப்பிலே இருக்கிற ஒரு தனி அலுவலரை அங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். நான் கடந்த 3 நாட்களாக ஒரு 6 மாவட்டங்களுக்கு தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, விருதுநகர், தேனி என்று 6 மாவட்டங்களுக்கு சென்று நேற்று இரவு 11 மணிக்குத்தான் வந்தேன். இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலை ஏற்று நானும் துறையின் செயலாளரும் 2 மணிக்கு மீண்டும் கோவை செல்லவிருக்கிறோம். சென்னையை பொறுத்தவரை 8000த்திற்கும் மேற்பட்ட ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள், ஆக்சிஜன் வசதி இல்லாத படுக்கைகள், சித்த மருத்துவ படுக்கைகள் என்று 8000 படுக்கைகள் அளவுக்கு காலியாக இருந்து கொண்டிருக்கிறது. படுக்கைகளின் தேவை என்பது இப்பொழுது இல்லை. எந்த பதட்டமும் இல்லாமல் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் அந்த CCC என்று சொல்லக்கூடிய கோவிட் கேர் சென்டருக்கு வாருங்கள், அங்கே உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள், அரசு நிர்வாகங்கள் உங்களை கவனிக்கும் என்று சொல்லி அதை இப்பொழுது முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களை கூட இப்பொழுது கோவிட் கேர் சென்டருக்கு அழைத்து கொண்டிருக்கிறோம். காலி படுக்கைகள் 8000 படுக்கைகள் அளவுக்கு சென்னையில் இருந்து கொண்டிருக்கிறது. சார், தமிழகத்தில் தடுப்பூசி செலுத்துபவர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருகிறது. சுகாதாரத்துறையின் சார்பில் நாளொன்றுக்கு 2.5
கடந்த மூன்று நாட்களாக தடுப்பூசி போடும் பணி கிராமப்புறங்களில் குறிப்பாக இந்த 18 வயது முதல் 44 வயதினருக்குள்ளான அந்த தடுப்பூசி போடும் பணி மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி கிராமப்புறங்களில் முன்னுரிமை தர வேண்டும். ஏனென்றால் இந்த தொற்றின் அளவு அதிகரிப்பு கிராமப்புறங்களிலே அதிகமாக இருக்கிற காரணத்தினால் கிராமப்புறங்களுக்கு சென்று அதை செய்திட வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே கடந்த மூன்று நாட்களில் இந்த ஆறு மாவட்டங்களில் ஏறத்தாழ 50 கிராமங்களுக்கு சென்றேன். 50 கிராமங்களிலும் இந்த தடுப்பூசி போடும் பணியினை தொடங்கி வைத்திருக்கிறோம். இளைஞர்கள் குறிப்பாக இந்த 18 வயது முதல் 44 வயதினர் மிகுந்த ஆர்வத்தோடு தடுப்பூசி போட்டுக்கொள்ள வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் நேற்றைக்கு முன்தினம் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் 2,53,000 பேரும் நேற்றைக்கு முன்னால் 2,84,000 பேரும் நேற்றைக்கு அது 3,00,000 கடந்த அளவிலேயும் தடுப்பூசி போடும் பணி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மத்திய அரசிடம் நாம் அந்த தடுப்பூசியை 85,47,00,000 ரூபாய் கொடுத்து செய்வதற்கு திட்டமிட்டு ஒரு 26,00,000 தடுப்பூசிகளை பெறவிருக்கிறோம். அதில் இதுவரை 13,00,000 தடுப்பூசிகள் வந்திருக்கிறது. இந்த தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீதம் இருக்கிற பணிகளும் அந்த 26,00,000 தடுப்பூசிகளும் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இதுவரை 80,00,000 தடுப்பூசிகள் வந்திருக்கிறது. அதில் 78,00,000 தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த தடுப்பூசியும் 6 நாளைக்கு 1,50,000 என்கின்ற வகையில் தடுப்பூசிகள் மத்திய அரசாங்கத்திடம் இருந்து பெறப்படுகிற அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த தடுப்பூசி போடும் பணியும் இன்றைக்கு கிராஜுவலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தடுப்பூசியை இன்னமும் கூடுதலாக தமிழகத்தில் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்களே இல்லை என்கின்ற நிலையை உருவாக்குவதற்கு 3.5 கோடி தடுப்பூசியை கொள்முதல் செய்வதற்கு உலகளாவிய ஒப்பந்தம் கோரியிருந்தார்கள். அந்த ஒப்பந்தத்தின் இறுதி நாள் வருகிற ஜூன் 6ஆம் தேதி அன்றைக்கு தெரிந்துவிடும் யார் L1 என்று. அந்த L1 தெரிந்ததற்கு பிறகு அவர்கள் 6 மாத காலத்திற்குள் 3.5 கோடி தடுப்பூசியை தமிழகத்திற்கு அளிக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த 3.5 கோடி தடுப்பூசியும் வந்ததற்கு பிறகு தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக தகுதியுள்ள எல்லோருக்கும் தடுப்பூசிகள் போடப்படவிருக்கிறது. இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ ஷெட்யூல் கொடுக்குற நேரம் நடந்துருக்கு. ஏன்னா இப்போ நாமளே அந்த மாதிரியான ஒரு செய்தியை பரப்பி விட்டுறக்கூடாது. டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஷெட்யூல் விண்ணப்ப படிவங்கள் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. எனவே யாரும் வரல போலங்கிற செய்தியை நாமளே பெருசாக்கிட வேணாம். அன்பு கூர்ந்து உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், 6ஆம் தேதி வரை பொறுத்திருங்கள். எத்தனை பேர் பங்கேற்றார்கள், அதில் யார் தகுதி உள்ளவர்கள் என்கின்ற விவரம் உங்களுக்கு தெரியும். சென்னையை பொறுத்தவரை அந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் அதிகம் பேர் இருக்கிற இடங்களில் ஒரு சிறப்பு முகாம்களின் மூலம் தடுப்பூசி போடப்படுகிற பணிகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். வீடை விட்டு வெளியே வரவே முடியாத மாற்றுத்திறனாளிகள் சற்று ஏறக்குறைய 2,000-க்கும் மேற்பட்டவர்கள் சென்னையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி போடும் பணியினை மாநகராட்சி நிர்வாகம் செய்து அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆலை பணியாளர்கள், பக்கத்து மாநிலங்களுக்கு இப்போ வேலைக்கு சென்று வருபவர்கள், லாரி தொழிலாளர்கள், இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. ஆக்சிஜன் பற்றாக்குறையிருந்தால் தொற்று வரவே வராது. அதனால் இப்போ ஆக்சிஜன் பற்றாக்குறைக்கு நேற்றைக்கே சொன்னேன். 7ஆம் தேதி மாண்புமிகு தமிழக முதல்வராக தளபதி அவர்கள் பொறுப்பேற்கிற போது தமிழகத்தின் நாளொன்றுக்கான கையிருப்பு, ஆக்சிஜன் கையிருப்பு வெறும் 230 மெட்ரிக் டன் மட்டுமே. இன்றைக்கு இருக்கிற கையிருப்பின் அளவு 650 மெட்ரிக் டன். தமிழகத்தின் இன்றைக்கு ஒட்டுமொத்த தேவை என்பது 500-550 மெட்ரிக் டன் அளவு. அந்த தேவையையும் தாண்டி 100 மெட்ரிக் டன் கூடுதலாக இருக்கிறது. எனவே ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பது சுத்தமாக இல்லை. ஆக்சிஜன் பற்றாக்குறையால்தான் தொற்று அதிகமாகிறது என்கின்ற அந்த கூற்றும் தவறு. அதேபோல் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் உயிரிழப்பு ஏற்படுகிறது என்கின்ற அந்த கூற்றும் தவறு.